ஹாய் ஹலோ வெல்கம் பேக் டு அவர் சேனல். நம்ம இன்னைக்கு இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் பார்த்தீங்கன்னா, டிஎன்பிஎஸ்சி ஜென்ரல் இங்கிலீஷில் பார்ட் பி போயட்ரிக்கு பார்த்தீங்கன்னா, அந்த போயத்தில் ஃபிகர்ஸ் ஆஃப் ஸ்பீச் பார்க்க போகிறோம். எந்த போயத்துக்கானது அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஸ்டாப்பிங் பை வுட்ஸ் ஆன் அ ஸ்னோ ஈவினிங் அப்படிங்கிற போயத்தில் இருக்கக்கூடிய ஃபிகர்ஸ் ஆஃப் ஸ்பீச் பார்க்க போகிறோம். ஆல்ரெடி 6 போயம் ஃபுல்லாக கம்ப்ளீட் கொடுத்துட்டோம். ஸோ பார்க்காதவங்க பிளேலிஸ்டில் பார்ட் பின் ஃபோல்டர் இருக்கும், அதை கிளிக் பண்ணி வரிசையாக பார்த்துருங்க. பார்ட் பி மட்டும் இல்லாமல் பார்ட் ஏக்கான கிளாஸஸும் போயிட்டுருக்கு, பார்ட் சிக்கும் கிளாஸஸ் போயிட்டுருக்கு, எல்லாமே பிளேலிஸ்ட் லிங்க் இருக்குது, செக் பண்ணி பார்த்து படிச்சுக்கோங்க சரியா. இன்றைக்கி இந்த போயத்தை பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் ஒரு சில அப்டேட்ஸ் இருக்குது, அப்டேட்ஸை பார்த்துட்டு ஃபர்தராக கிளாஸை கண்டி பண்ணலாம் சரியா. இப்போ எல்லாத்துமே தெரிஞ்சிருக்கும், அன் அகாடமி அப்படிங்கிறது இந்தியாஸ் லார்ஜஸ்ட் லேர்னிங் பிளாட்ஃபார்ம். இந்த பிளாட்ஃபார்மில் நானும் கிளாஸஸ் கொடுத்துட்ருக்கேன். நான் கொடுக்குற கிளாஸ் எல்லாமே ஃப்ரீ கிளாஸஸ் தான். ஸோ எப்படி அட்டன் பண்ணணும், ஃப்ரீ கிளாஸ் எப்படி அட்டன் பண்ணணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, டிஸ்கிரிப்ஷனில் ஹவு டு அட்டன் ஃப்ரீ கிளாஸ் அப்படிங்கிற லிங்க் இருக்கும், அதை கிளிக் பண்ணி வீடியோ பார்த்துருங்க. பார்த்துட்டீங்கன்னா எப்படி நீங்கள் அட்டன் பண்ணு தெரிய வந்துடும். அதுக்கப்புறம் உள்ளே வரும்போது கண்டிப்பாக அன்லாக் கோடு கேட்கும் அந்த ஃப்ரீ கிளாஸ்லையா. ஸோ அன்லாக் கோடு கேட்கும், கேட்டுச்சு அப்படின்னா A Rajesh 18 கூட யூஸ் பண்ணிக்கோங்க. யூஸ் பண்ணால் ஆட்டோமேட்டிக்காக என்னோடய ஃப்ரீ கிளாஸ் அன்லாக் ஆயிரும். அதுக்கப்புறம் என்னோடய ஃபுல் கிளாஸஸ் நீங்கள் பார்த்துக்கலாம். எந்த மாதிரி கிளாஸஸ் கொடுத்துருக்கேன் பார்த்தீங்கன்னா, நைட்டு 8:30 ஒரு கிளாஸஸ் போயிட்டு இருக்கும், மார்னிங் 11 ஒரு கிளாஸஸ் போயிட்டு இருக்கும். அந்த கிளாஸ் லிங்க் எல்லாமே என்னோடய டெலிகிராம் குரூப்ல ஷேர் பண்ணிடுவேன். ஸோ தேவைப்படுறவங்க கண்டிப்பாக குரூப்பில் ஜாயின் பண்ணிக்கோங்க, ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபாக இருக்கும். இது வரைக்கும் ஒரு சீரிஸ் போயிட்டு இருந்து இனிமேல் நமக்கு அப்டேட் பண்ணாங்க பார்த்தீங்களா, டிஎம்பி சிலபஸ் கொடுத்தாங்க பார்த்தீங்களா, அந்த சிலபஸை பேஸ் பண்ணி 8:30 வேற லெவலில் ஒன்று போகும்போது 1 hour கிளாஸ், ஓகே 1 hour கிளாஸஸ் போகும். சிலபஸை பேஸ் பண்ணி உங்களுக்கு படிக்க வைக்கிற மாதிரி டெய்லியும் என்னென்ன படிக்கணும் அதை பற்றி ஃபுல் அப்டேட் கொடுத்துறேன், ரெண்டாவது பார்த்துக்கலாம். பட் இப்போதைக்கு 8:30 வேற லெவலில் போகும்போது தயவு செஞ்சு குரூப்பில் ஜாயின் பண்ணிக்கோங்க, கண்டிப்பாக லிங்க் ஷேர் ஆகும், பார்த்து கிளாஸ் அட்டன் பண்ணிக்கோங்க சரியா. இந்த ஆப்பில் பார்த்து உங்களுக்கு ஹேண்ட் ரைஸ் ஆப்ஷன்ஸ் இருக்குது, டவுட்டை கேட்டு தெரிஞ்சுக்கலாம். லைவ் பக்காவாக போயிடலாம், பக்காவாக இருக்கும், வந்து ட்ரை பண்ணி பாருங்கள், பார்த்து பிடிச்சிங்கன்னு அப்படி ஃபாலோ பண்ணிக்கோங்க சரியா. அது மட்டும் இல்லாமல் டிஎன்பிஎஸ்சி மினி டெஸ்ட் சீரிஸ் கண்டக்ட் பண்ணிட்டுருக்கேன். இந்த சீரிஸ் பொறுத்தவரை எல்லா மண்டேஸும் 7 மினி டெஸ்ட் உண்டு. அதை தொடர்ந்து 8:30 அந்த கிளாஸுக்கான டெஸ்ட்டுக்கான டிஸ்கஷன்ஸ் கொடுத்துருவேன். உள்ளே வரும்போது அன்லாக் கூட கேட்டுச்சுன்னா A Rajesh 18 யூஸ் பண்ணிக்கோங்க, மறந்துடுறாங்க சரியா. அதுவும் ப்ளஸ்க்கான ஃபீச்சர் அதாவது பெய்டு கோர்ஸ் இருக்குது, பெய்டு கோர்ஸ் பொறுத்தவரை உங்களுடைய ஃபேவரட் எடுக்கர்ஸ் கிளாஸ் எடுத்துருவாங்க, அப்புறம் கம்ப்ளீட் எக்ஸாம் ப்ரிப்பரேஷன் கொடுத்துருவாங்க, டவுட் அக்ரிமெண்ட் கொடுத்துருவாங்க, மார்க் டெஸ்ட் கொடுத்துருவாங்க, டெஸ்ட் சீரிஸ் கொடுத்துருவாங்க, சிலபஸ் உங்களுக்கு 100% முடிச்சு கொடுத்துருவாங்க சரியா. அப்புறம் ஃப்ரீக்கும் ப்ளஸ் வித்தியாசம்னு பார்த்தா, ஃப்ரீ பொறுத்தவரை லிமிட்ஸ் இருக்க மாதிரி இருக்கும், ப்ளஸ் பொறுத்தவரை கம்ப்ளீட் முடிச்சு கொடுத்துருவாங்க. ஃப்ரீ பொருள் லிமிட் படி டெஸ்ட், இங்கே அனிமே படி டெஸ்ட். ஃப்ரீ பொறுத்தவரை லிமிட்டட் பீரியட் ஆஃப் நோட்ஸ் அன்லிமிட்டட். ஃப்ரீ பொறுத்தவரை டவுட்டை கிளியர் பண்ண டைம் இருக்காது, எங்கள் டவுட் உங்களுக்கு ரெகுலராக கிளியர் பண்ணி கொடுத்துருவோம் சரியா. எப்படி சப்ஸ்கிரைப் பண்ணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஆப் ஓப்பன் பண்ணிக்கோங்க, மூணு டாட்டை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு டிஎன்பிஎஸ்சி இருக்கும், சப்போஸ் இல்லாட்டி சர்ச் பண்ணி எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் ப்ளஸ்ன்னு இருக்கும், அதை கிளிக் பண்ணால் அடுத்த பேஜ் கெட் சப்ஸ்கிரிப் டச் பண்ணிக்கோங்க. அதை டச் பண்ணிங்கன்னா ஆஃபர்ஸ் தான் கொடுத்துருப்பாங்க, அதில் உங்களுக்கு 10% ஆஃபர் உண்டு. அதை கிளைம் பண்ணுறதுக்கு ஹேவ் ரெஃபர் கோடு பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல என்ன பண்ணிக்கணும், A Rajesh 180. அன்லாக் கோடும் சேம் தான், ரெஃபர் கோடும் சேம் தான். அதை கிளிக் பண்ணி ப்ரொசீஜர் கொடுத்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக அமௌண்ட்லாம் கம்மி பண்ணி 10% கம்மி பண்ணி பேக்கேஜ் கொடுத்துருவாங்க சரியா. அப்புறம் பேட்ச் கோர்சஸ் போயிட்டு இருப்பாங்க, என்ன பேட்ச்லாம் போயிட்டு இருப்பாங்க, ஜென்ரல் தமிழுக்கான பேட்ச் போகும்போது ஸோ 5/23 ஆரம்பிக்க போகிறோம். ஸோ 10% ஆஃபர் உண்டு அந்த பேட்ச் ஜாயின் பண்ணுறதுக்கு, தேவைப்படுறவங்க ஜாயின் பண்ணிக்கலாம். A Rajesh 18 கூட யூஸ் பண்ணி 10% ஆஃபர் நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க சரியா. அப்புறம் ஃபிப்ரவரி மாதம் ஒரு போனஸாக போயிட்டு இருக்கு, என்ன ஆஃபர் பார்த்தீங்கன்னா, நீங்கள் 12 months கோர்ஸ் ஜாயின் பண்ணிங்கன்னா, 1 year கோர்ஸ் ஜாயின் பண்ணிங்கன்னா +2 months ஃப்ரீ கொடுக்குறாங்க. இந்த ஆஃபர் வந்து 22nd and 20 மட்டும்தான். ஸோ தேவைப்படுறவங்க 10% ஆஃபருக்கும் சரி தான், +2 months சரி தான், இந்த கோடை யூஸ் பண்ணி உள்ளே ஜாயின் பண்ணிக்கோங்க, மறந்துடுறாங்க. லிங்க் கீழே கொடுத்துருக்கேன் டிஸ்கிரிப்ஷனில், 1 year கோர்ஸ் 2 year கோர்ஸ் லிங்க் கொடுத்துருக்கேன், கிளிக் பண்ணி அப்படி நீங்கள் அமௌண்ட் பே பண்ணி கோர்ஸில் ஜாயின் பண்ணிக்கலாம் சரியா. அப்புறம் டெஸ்ட் சீரிஸ் எல்லாம் ஃப்ரீ டெஸ்ட் சீரிஸ் தான், எல்லா டெஸ்ட் சீரிஸ் லிங்கும் கீழே கொடுத்துருக்கேன், அப்படி கிளிக் பண்ணி வரிசையாக நீங்கள் என்ன பண்ணுங்கள், என்ரோல் பண்ணிக்கோங்க. டெஸ்ட் ஆரம்பிக்கும் போது உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும், பார்த்து நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம் சரியா. ஃபஸ்ட்டு T20 மார்க் டெஸ்ட் போயிட்டு இருக்கு, அப்புறம் ஸ்கூல் புக் டெஸ்ட் போயிட்டு இருக்கு, செம்மொழி தேர்வு போயிட்டு இருக்கு, எல்லா வெனஸ்டேஸும், ஒரு வெனஸ்டே தமிழ்னா ஒரு வெனஸ்டே இங்கிலீஷ் அப்படின்னு கான்செப்ட் போயிட்டு இருக்கும். இது உங்களுக்கு தமிழ், இது உங்களுக்கு இங்கிலீஷ் மறந்துறாங்க. அப்புறம் கரண்ட் அஃபேர்ஸ் டெஸ்ட் போயிட்டு இருக்கு, அப்புறம் குறிக்கோள் டெஸ்ட் சீரிஸ் போயிட்டு இருக்கு, இலக்கு டெஸ்ட் சீரிஸ் போயிட்டு இருக்கு, TNPSC மினி டெஸ்ட் சீரிஸ் கண்டக்ட் பண்ணிட்டு இருக்கேன், அப்புறம் மார்க் டெஸ்ட் போயிட்டு இருக்கு, அப்புறம் சமச்சீர் புக் டெஸ்ட் போயிட்டு இருக்கு. எல்லாமே ஃப்ரீ ஆஃப் காஸ்ட் தான், உங்கள் ப்ரொஃபைலில் அப்டேட் இருக்கும், செக் பண்ணி பாருங்கள். லிங்க் எல்லாமே கீழே கொடுத்துருக்கேன், அது லிங்கை கிளிக் பண்ணி கண்டிப்பாக டெஸ்ட் அட்டன் பண்ணுங்க, யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இதை தாண்டி க்ளோஸ் கோர்ஸ் ஜாயின் பண்ணும்போது டவுட் இருக்கு அப்படின்னா, கண்டிப்பாக நம்ம ஊரில் டிஸ்கிரிப்ஷன் நம்பர் கொடுத்துருக்கேன், வாட்ஸ்அப் பண்ணுங்க, உங்களுக்கு டவுட்டை வந்து கிளியர் பண்ணி கொடுத்துருவாங்க சரியா. சரி ஓகே, நீங்கள் இப்போ ஃபஸ்ட் டைம் சேனலை பார்க்க வரீங்கன்னா, மறக்காமல் நம்ம சேனலுக்கு ப்ளேலிஸ்ட் செக் பண்ணி பாருங்கள். ப்ளேலிஸ்ட்டில் டிஎன்பிஎஸ்சி பாயிண்ட் ஆஃப் வியூ, டிஎன்பிஎஸ்சியில் கேட்குறது மாதிரி ஹிஸ்ட்ரி, பாலிட்டி, எக்கனாமிக்ஸ், ஜியோகிராஃபி, கரண்ட் அஃபேர்ஸ், மேத்ஸ், சயின்ஸ், Unit 8, 9 லாங்குவேஜ் உட்பட ஃப்ரீ ஆஃப் காஸ்ட் கிளாஸஸ் கொடுத்துட்ருக்கோம். செக் பண்ணி பாருங்கள், பார்த்து பிடிச்சிக்கப்புறம் நோட்ஸ் இது படிங்க, அப்போ தான் ஃபியூச்சர் ரிவிஷனுக்கும் ரெஃபரன்ஸுக்கும் ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபாக இருக்கும். டெலிகிராம் குரூப் ஜாயின் பண்ணுவாங்க, டிஸ்கிரிப்ஷன் லிங்க் கொடுத்துருக்கேன், உடனே இப்போயும் ஜாயின் பண்ணிக்கோங்க. நிறைய விஷயங்கள் ஷேர் பண்ணிட்டு இருக்கோம், பார்த்து தெரிஞ்சு படிச்சுக்கோங்க சரியா. ஓகே, ஸ்டாப்பிங் பை வுட்ஸ் ஆன ஸ்னோவி ஈவினிங் அப்படிங்கிற போயத்தை லைன் பை விளக்கி கொடுத்துட்டு பார்க்காதவங்க ஃபஸ்ட்டு பார்த்துருங்க, அப்போ தான் ஃபிகர் ஆஃப் ஸ்பீச் இதை புரியும், அல்லது கொஞ்சம் உங்களுக்கு புரிய கஷ்டப்படும் சரியா. ஓகே, ஃபஸ்ட்டு நீங்களே வீடியோ பாஸ் பண்ணிட்டு இந்த லைன்ஸில் என்னென்ன
ஃபிகர்ஸ் ஆஃப் ஸ்பீச் இருக்கு வரும் அப்படின்னு பார்த்துருங்க. அது நீங்களே செய்யணும் அப்படின்னா நமக்கு பார்ட் பியில் பார்ட் ஒன் பார்ட் டூ பார்ட் த்ரீ அதை பார்த்தா மட்டும்தான் தாட் வரும். அதை பார்த்துட்டு நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். சப்போஸ் ஆன்சர் கிடைக்கல இல்லை இன்னும் நிறைய விஷயங்கள் வரும் அப்படின்னு நினச்சிங்கன்னா ஃபுல்லாக கன்வின் பாருங்கள், நீட்டாக உங்களுக்கு புரிய வரும். சரியா, எப்பவும் போல் ஃபஸ்ட் நீங்கள் பார்க்க போகிறது அலிட்ரேஷன்ஸ் தான், ரொம்ப சிம்பிள் அலிட்ரேஷன் பொறுத்தவரை. சரியா, ஸோ பாருங்கள், ஹூஸ் வுட்ஸ் தீஸ் ஆர் ஐ திங்க் ஐ நோ அப்படின்னு கொடுக்குறாங்களா. இந்த லைனில் வந்து தீஸ் அப்புறம் இந்த திங்க் இருக்கு இல்லையா, ரெண்டு டி டி இருக்கு பார்த்தீங்கன்னா. ஸோ கண்டிப்பாக டி டி ரிப்பீட் ஆகுது. ஸோ கண்டிப்பாக என்ன சொல்லிங்க வந்து அலிட்ரேஷன் சொல்லிடலாம். செகண்ட் பாருங்கள், ஹூஸ் அப்புறம் உட்ஸ்னு இருக்கா, இல்லை டபிள்யூ டபிள்யூ வருதா, அப்போ கண்டிப்பாக இந்த ரெண்டு என்ன தான் உங்களுக்கு அலிட்ரேஷன்ஸ் தான். சரி, அலிட்ரேஷன் டைப்ஸ் இருக்குது, அண்ட் டைப்ஸ் தான் சொல்லி கொடுத்துருவேன், பார்க்காதவங்க அதை பார்த்துக்கோங்க. அசோனன்ஸ் கான்ஸ்டன்ஸ் ரெண்டு விஷயம் இருக்குது, அது உங்க மென்ஷன் பண்ணி கொடுத்தாங்கன்னா, சாய்ஸில் மென்ஷன் பண்ணி கொடுத்தாங்கன்னா அதை பிரித்து போட்டுக்கணும், மறந்துடுறாங்க. சரியா, அடுத்து பாருங்க, ஹிஸ் ஹவுஸ் இஸ் இன் த வில்லேஜ் தோ அப்படின்னு கொடுக்குறாங்க. ஸோ ஹிஸ் ஹவுஸ் இருக்கு இல்லையா, இல்லை ஹைச் ஹைச் ரிப்பீட் ஆகுதா அப்படி எடுத்துக்கலாம். இங்கே த தோ இருக்கு இல்லையா, இல்லை டி டி இருக்கு பார்த்தீங்கன்னா. ஸோ கண்டிப்பாக இதுவும் நீங்கள் வந்து அலிட்ரேஷன்ஸில் கவுண்ட் பண்ணிக்கலாம். சரியா, அப்புறம் ஹீ இருக்கு, அப்புறம் இங்கே வந்து ஹியர் இருக்கு, இதில் ஹைச் ஹைச் ஸோ அலிட்ரேஷன் எடுத்துக்கலாம். அப்புறம் சி இருக்கு இல்லையா, சி அப்புறம் ஸ்டாப்பிங், இந்த ரெண்டு இருக்கு இல்லையா, இது எஸ்எஸ் இருக்கா, அந்த எஸ்எஸ் வந்து உங்களுக்கு அலிட்ரேஷன்ஸில் கவுண்ட் ஆகும். அப்புறம் வாட்சு உட்ஸு வித்து, இந்த மூணு உங்களுக்கு அலிட்ரேஷன்ஸ் தான். அப்புறம் மை மஸ்ட் எம் எம் ரிப்பீட் ஆகுதா, ஸோ அலிட்ரேஷன் எடுத்துக்கலாம். அப்புறம் ஹீ ஹிஸ் ஹார்னஸ், ஸோ ஹைச் ரிப்பீட் ஆகுது, கண்டிப்பாக அது அலிட்ரேஷன் வந்துடும். அப்புறம் டூ, அப்புறம் தேர், ரெண்டு அல்டேஷன்ஸ் தான். அப்புறம் இஃப் இஸ் ஐஐ வரும் பார்த்தீங்கன்னா, இதுவும் கண்டிப்பாக நம்மள அல்டேஷன்ஸ் தான். அப்புறம் ஒன்லி அதர் அல்டேஷன், சவுண்ட்ஸ் ஸ்வீப் அல்டேஷன், டார்க் டீப் எல்லாம் அல்டேஷன்ஸ் தான். சார், அல்டேஷன்ஸ் பொறுத்தவரை எடுத்த உடனே அல்டேஷன் போடுறாங்க. நாலு சாய்ஸை பாருங்கள், வேற சாய்ஸ் இருக்கு இல்லையா, ஸோ பிசிடி இந்த அல்டேஷன் தவிர்த்து மிச்சம் இருக்கக்கூடிய ஸ்பீச்சை பாருங்கள், திருவாசி பாருங்கள், பார்த்துட்டு அது ஆன்சர் இருந்தால் போட்டுருங்க. சப்போஸ் மூணு ஓகே ஆகும் அப்படின்னா நீ என்ன பண்ணுங்கள், அல்டேஷன்ஸ்குள்ளே ஆன்சர்ஸ் போட்டுக்கலாம், பார்த்து செக் பண்ணி போட்டுக்கோங்க. சரியா, ஏன்னா அல்டேஷன்ஸ் பொறுத்த நிறைய விஷயங்களுக்கு நீங்கள் பார்க்கணும். சரியா, சில நேரங்கள் அசன்ஸ் கொடுத்துருப்பாங்க, கான்சன்ஸ் கொடுத்துருப்பாங்க, இல்லை வவுல் சவுண்டு வராமல் இருக்கும், சரி மாற்றி மாற்றி போட்டக்கூடாது. ஸோ பார்த்து மிச்ச மூணு சாய்ஸ் வரல அப்படின்னா கண்டிப்பாக என்ன பண்ணுங்கள், பார்த்து ப்ராப்பராக நீங்கள் ஏ சாய்ஸ் அதாவது அல்டேஷன் போட்டுக்கலாம். சரியா, சாய்ஸ் வச்சு தான் நீங்கள் என்ன பண்ணணும், இந்த டாபிக் முடிக்கணும். அப்போ தான் ஈஸியாக இருக்கும், டக்குன்னு கெயின் ஆகும். நீங்கள் பாட்டுக்கு ஒரு லைன் கொடுத்துருக்காங்கன்னா இது வருமா அது வருமா அப்படி வருமா இப்படி வருமானு சொல்லி எல்லா ஸ்பீச்சும் கூட குழப்பக்கூடாது. ஜஸ்ட்டு கொடுத்துருக்க நாலு சாய்ஸ் யூஸ் பண்ணி இது வருமா ஏ வருமா பி வருமா சிஆர்டியா அப்படி சொல்லி போட்டுருங்க, ஈஸியாக ஆன்சர்ஸ் கிடச்சிடும். சரியா, செகண்ட் பார்க்க போகிறது பார்த்தீங்கன்னா ரீஃப்ரைன் அல்லது ரெப்படிஷன். ஓகேவா, ஸோ இது கொடுக்குற சாய்ஸை பொறுத்து தான். இந்த இடத்துல உங்களுக்கு நிறைய கன்ஃபியூஷன் வரும், கண்டிப்பாக இந்த டாபிக் வரும்போது டவுட்ஸ்னே கேட்பீங்க. இப்போ நீங்கள் டவுட்டை சொல்லி கொடுத்துட்றேன், இதை தாண்டி டவுட் இருந்தால் கமெண்ட்ஸில் கேளுங்க. சரியா, இந்த லைன் இருக்கு இல்லையா, அண்ட் மைல்ஸ் டு கோ பிஃபோர் ஐ ஸ்லீப், அண்ட் மைல்ஸ் டு கோ பிஃபோர் ஐ ஸ்லீப், இந்த லைன்ஸ் இருக்கு பார்த்தீங்களா. இந்த லைன்ஸ் வந்து எக்ஸாம்பிளுக்கு இந்த கொஸ்டின் கொடுத்து இந்த லைன்ஸை கொடுத்துட்டு சாய்ஸில் உங்களுக்கு ரெஃப்ரைன் அப்படிங்கிற லைன் வா சாய்ஸ் எல்லாம் வச்சுக்கோம். இந்த ரெஃப்ரைன் இல்லாட்டி நீ கண்டிப்பாக என்ன பண்ணலாம், ரெப்படிஷனும் போட்டுக்கலாம். ஆனால் ஃபஸ்ட்டு ப்ரிஃபரன்ஸ் கொடுக்க வேண்டியது ரெஃப்ரைன் தான். ஒரு போயத்தில் வந்து லாஸ்ட் டான்ஸை வந்து உங்களுக்கு ரிப்பீட் ஆகுது, அதில் இந்த மாதிரி எடுத்துக்கோமே இந்த போயத்தை எடுத்துக்கோ, இந்த போயத்தில் இங்கே ரிப்பீட் ஆகுதா, இதே மாதிரி இங்கே வர லைனு அப்படியே எடுத்து இங்கே ரிப்பீட் ஆகுது, இல்லை இந்த பேராஃபில் லாஸ்ட்டு வர லைன் வந்து அப்படியே எடுத்து இங்கே ரிப்பீட் ஆகுது, அந்த மாதிரி ரிப்பீட்டு மொத்த லைன் ரிப்பீட் ஆகுது அப்படின்னா ரெப்படிஷன் எடுத்துக்கலாம். பட் அதுக்கு முன்னாடி மொத்த லைனும் லாஸ்ட் டான்ஸர் ரிப்பீட் ஆகுது அப்படின்னா ஃபஸ்ட்டு ப்ரிஃபரன்ஸ் கொடுக்க வேண்டியது ரெஃப்ரைன் தான் கொடுக்கணும். இது ரெஃப்ரைன் தான் வரும். சப்போஸ் ரெஃப்ரைன் வரல என்ன பண்ணி வந்தால் ரெப்படிஷன் எடுத்துக்கலாம். ரெஃப்ரைன் வராட்டி ரெப்படிஷன், பட் ரெஃப்ரைன் கொடுத்தாங்கன்னா நீ ஃபஸ்ட்டு ப்ரிஃபரன்ஸ் பண்ண வேண்டியது ரெஃப்ரைன் தான் எடுக்கணும், மாற்றி போட்டுறாதீங்க. ஏன்னா ஒரு லைன் வந்து அப்படி ரிப்பீட் ஆகுது, அது என்னன்னு இருக்கலாம். சரியா, அந்த ஸ்டான்ஸால் டாப்பில் இருந்து லாஸ்ட் ஃபஸ்ட்டு இருக்கும், லாஸ்ட்டு கொடுத்துக்கலாம், ரிப்பீட் ஆகலாம், அதே லைன் ரிப்பீட் ஆகும். அப்படி இருந்துச்சுன்னா கண்டிப்பாக ரெஃப்ரைன் தான், அதை கொஞ்சம் பார்த்து போடுங்க, மிஸ் பண்ணிடுறாங்க. சரியா, அதுக்கப்புறம் உங்களுக்கு செகண்ட் தேர்ட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரெஃப்ரைன் கிடையாது, ரெப்படிஷன். இந்த ரெஃப்ரைன் அல்லது ரெப்படிஷன், இது ரெஃப்ரைன் கிடையாது, கண்டிப்பாக ரெப்படிஷன் தான். ஏன் ரெப்படிஷன் கேட்பீங்க, ஆர்டிகிள்ஸ் வருமானு கேட்பீங்க. இப்படி இந்த இடத்துல அது வந்து ஆர்டிகிள்ஸ் பார்க்கறத விட த டார்க்கஸ்ட் அப்படின்னு பாருங்கள், அதே மாதிரி நீங்கள் த இயர்னு பார்க்கணும். சரியா, இது ரெண்டுமே வேறுபட்டுருக்கு. த டார்க்கஸ்ட் த இயர் ரெண்டுமே வந்து வேறு வேறு விஷயத்தை வந்து மென்ஷன் பண்ணி கொடுத்ததுனால அங்கே வரப்பட் தேருக்கு பார்த்தீங்களா, அதை நீங்கள் எடுத்து ரெப்படிஷனில் போட்டுக்கலாம். சப்போஸ் ஒரே மீனிங் ஒரே ஃபார்மேட் ஒரே மாதிரி கொடுக்குறாங்கன்னா அங்கே தே வராது, முதல் காரியம் தே வராது. இங்கே வந்து ரெண்டும் வேறுபட்ட த டார்க்கஸ்ட் த இயர் ரெண்டு இதையும் வேறு மாதிரி பிரித்து சொன்னதுனால அந்த தே போட்டிருக்காங்க. இந்த இடத்துல தேங்கிறது உங்களுக்கு ரெப்படிஷனில் கண்டிப்பாக கவர் ஆகும். சப்போஸ் இந்த லைனை கொடுத்துட்டு ரெப்படிஷன் அப்படிங்கிற வார்த்தை இல்லை, சாய்ஸ் இல்லை, அப்போ விட்டுருங்க, வேறு எதுவுமே வராது. இல்லை இந்த லைனை பொறுத்தவரை எந்த ஃபிகர்ஸ் வராது ரெப்படிஷனை தவிர்த்து. அது இதை பாருங்க, த ஒன்லி அதர் சவுண்ட்ஸ் தான் சீப் பண்ணிருக்கா, இந்த லைனை கொடுத்துட்டு சாய்ஸ் கூட வச்சுக்கோம். சப்போஸ் சாய்ஸில் வந்து உங்களுக்கு ரெப்படிஷனும் இருக்கும், அதே நேரத்தில் இது ஃபஸ்ட் பார்த்தீங்களா அலிட்ரேஷன் அதுவும் இருக்கும். இருந்துச்சுன்னா நீங்கள் முதல் கொடுக்க வேண்டியது அலிட்ரேஷன்ஸ் கொடுத்துரும். காரணம் என்ன, ஆல்ரெடி அதர் சவுண்ட் ஒன்லி இருக்கு, இந்த வார்த்தை பார்த்து சாரி அது அதரும் ஒன்லி இருக்கு இல்லையா, இந்த ரெண்டும் ஓவோ ரிப்பீட் ஆகுது இல்லையா, அலிட்ரேஷன் வந்துடும் கரெக்டாக. அதுக்கப்புறம் என்ன பண்ணலாம், சப்போஸ் அலிட்ரேஷன் சாய்ஸ் இல்லை அப்படிங்கிற பட்சத்தில் என்ன பண்ணலாம், ரெப்படிஷன் போட்டுக்கலாம் தேக்காக.
ஏன் புரியுதா என்ன பண்ணு புரியுதா? தேக்காக என்ன பண்ணிங்க வந்து ரெப்படிஷன் போட்டு இங்கே பாருங்க தே ஒன்லி அப்படிங்கிற வார்த்தை அப்புறம் தேசி ரெண்டு வேற வேற பேராமீட்டர் வேற வேற விஷயத்தை குறிக்கிறதுனால அங்கே தனியாக மென்ஷன் தேர் போட்டிருக்காங்க ரைட்டா ரெண்டு வேற வேற. ஸோ ஒரே மாதிரி போச்சு ஒரே கான்செப்டில் போதும் தே வராது அது தே வராட்டின்னு நமக்கு இப்போ யோசிக்க மாட்டோம். இங்கே வேற வேற கான்செப்ட் போனதுனால கண்டிப்பாக தே அப்படிங்கிற வார்த்தை ஆர்டிகிள்ஸ் தான் இருந்தாலும் அங்கே என்ன வரும் ரெப்படிஷன் அப்படிங்கிற ஸ்பீச் வந்து ஒர்க் ஆகும். அதை பார்த்து போடுங்க சாய்ஸை பொறுத்து தான் சரி நல்லா சொல்லி சாய்ஸ் பொறுத்து தான் கன்ஃபியூஸ் ஆகாதீங்க. கண்டிப்பாக இந்த இடத்துல தேங்கிறது என்ன பண்ணலாம் ரெப்படிஷன் எடுத்துக்கலாம். அது சாய்ஸில் இல்லை ரெப்படிஷன் இல்லை அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணுங்கள் வேறு ஏதாச்சும் ஸ்பீச் தான் பாருங்கள். சப்போஸ் செகண்ட் தேர்ட் லைன் இருக்குல்ல இது கண்டிப்பாக நீங்கள் ரெப்படிஷன் போட்டுக்கணும். அப்படி இல்லை அப்படின்னா ஒன்லி அதர் இது வந்து வச்சு என்ன பண்ணிங்க வந்து ஐடிசன்ஸ் போட்டுக்கோங்க. எது கொடுக்குறாலும் பார்த்து போட்டுக்கோங்க சரியா கன்ஃபியூஸ் ஆகக்கூடாது பார்த்து பண்ணுங்கள் சரியா. ஓகே அடுத்த பாருங்கள் மெட்டாஃபர். ஸோ இந்த போயத்தில் கொடுத்த மெட்டாஃபர் பார்த்தீங்கன்னா அண்ட் மைல்ஸ் டு கோ பிஃபோர் ஐ ஸ்லீப் அப்படின்னு கொடுக்குறாங்க இல்லையா. இந்த இது மைல்ஸ் இருப்பாங்க மைல்ஸ் எது மைல்ஸ் எதை குறிக்கிது அப்படின்னா அவங்க லைஃப் ஜேர்னி கம்பேர் பண்ணுறாங்க நிறைய தூரம் போகின்றிருக்குனு சொல்லி லைஃப்பில் நிறைய தூரம் போகின்றிருக்கு லைஃப்பில் வந்து டெத் ஆகிறதுக்கு முன்னாடி நிறைய விஷயங்கள் பண்ணி முடிக்கும் நிறைய சக்ஸஸ் பண்ணணும் நிறைய ஃபெயிலர்ஸ் தாண்டி வரணும் அப்படின்னு நிறைய ஹெல்ப் பண்ணுது நிறைய விஷயங்கள் இருக்குது ரைட்டா. ஸோ அதான் அண்ட் மைல்ஸ்னா லைஃப் ஜேர்னி கூட கம்பேர் பண்ணுறதுனால இது கண்டிப்பாக நம்ம இல்லை நீங்கள் மெட்டாஃபர் எடுத்துக்கலாம். அதே நேரத்தில் ஸ்லீப் இருக்கு இல்லையா இந்த இடத்துல ஸ்லீப் வந்து டெத்தை குறிக்குது ஓகேவா. டு கோ பிஃபோர் ஐ ஸ்லீப் நான் இறந்து போகிறதுக்கு முன்னாடி ஸோ டெத்துனா அதான் ஸோ ஸ்லீப்னா டெத்து தான் டெத்துக்கு முன்னாடி நிறைய தூரம் போகின்றது நிறைய விஷயம் கற்றுக்க வேண்டியிருக்கு அப்படின்னு சொல்லுவீங்க இல்லையா. அப்போ ரெண்டுமே அவங்க என்ன தான் அவங்களுக்கு மெட்டாஃபர் கம்பேரிஷன் தான் ஆனால் என்ன இல்லை லைக்கோ அசோசோ இல்லை மைல்ஸாக லைஃப் ஜேர்னி கம்பேர் பண்ணுறாங்க ஸ்லீப் வந்து டெத் கூட கம்பேர் பண்ணுறதுனால இந்த லைன்ஸ் உங்களுக்கு மெட்டாஃபரில் எடுத்துக்கலாம் சரியா. அடுத்து டீப் பாருங்க ஹைப்பர் போல். ஸோ ஹைப்பர் போல்னு சொல்லும்போது ஓவராக பில்டப் கொடுக்குறது ரைட்டா. ஸோ டு வாட்ச் இஸ் ஃபுட்ஸ் ஃபில் அப் வித் ஸ்னோ. ஸோ வுட் வந்து இருக்கு ரைட்டு அது ஃபில் அப் வித் ஸ்னோனா ஃபுல்லாக ஸ்னோ ஃபில்லாக இருக்குமா. ஸோ ஓவர் பில்ட் கொடுக்குறாங்க இல்லையா அதனால இந்த லைனில் இந்த வார்த்தை உங்களுக்கு ஹைப்பர் போல் அப்படிங்கிற ஃபிகரா ஸ்பீச் அல்லது டிவைஸ் வந்து உங்களுக்கு ஒர்க் ஆகும் சரியா. டு வாட்ச் ஹிஸ் வுட்ஸ் ஃபில் அப் வித் ஸ்னோ சரியா பார்த்துக்கோங்க நீட்டாக படிச்சுக்கோங்க. ஏன்னா ஓவர் பில்ட் கொடுக்குறாங்க வுட்ஸ் ஓகே மரங்கள் ஓகே அதுனா ஃபில் அப் வித் ஸ்னோ. ஸோ ஸ்னோவில் ஃபுல்லாக படிஞ்சுன்னு சொல்கிறாங்க இல்லையா அது வந்து எக்ஸ்ட்ரா பிட் தான். ஸோ பார்த்து நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க சரியா. ஓகே ஸோ அடுத்து பாருங்க பர்சனிஃபிகேஷன் பார்க்கறதுக்கு முன்னாடி சமைச்சு புக்கு போக ஏதாச்சும் புக்குன்னு ஆசைப்பட்டீங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்குது. அது பர்டிகுலராக இங்கிலீஷ்க்காக எக்ஸ்க்ளூசிவ் புக் இருக்குது டிஎன்பிஎஸ்சி ஜென்ரல் இங்கிலீஷ் ஃபுல் அண்ட் ஃபுல் புது புக்கை பேஸ் பண்ணி தேவைப்படுறவங்க அந்த வீடியோ ரிவ்யூ பாருங்கள் பார்த்து அந்த புக்கை வாங்கிக்கோங்க. ஸோ சீக்கிரம் வாங்கிக்கோங்க டெஸ்ட்டுக்கு முன்னாடி படித்து முடிக்கணும் வாங்க ஏன்னா நிறைய விஷயங்கள் இருக்குது சரியா. எக்ஸாம்பிளுக்கு ஃபிலோசி பார்க்குறீங்களா இதுக்கான எஸ்ஏஸ் கொடுத்துருப்போம் அப்ரிஷியன்ஸ் கொஸ்டின்ஸ் கொடுத்துருக்கோம் ப்ரோஸில் வந்து நீங்களே ப்ராக்டிஸ் பண்ண மாதிரி கொஸ்டின்ஸ் வந்து கொடுத்துருக்கோம் கிராமர் இஷ்டத்துக்கு எஸ்ஏஸ் கொடுத்துருக்கோம் நீங்கள் பார்த்து ப்ராக்டிஸ் பண்ணுங்க நிறைய கொஸ்டின்ஸ் இருக்குது ரிவ்யூ பாருங்கள் பார்த்து படித்து வாங்கிக்கோங்க. அந்த புக்கை வாங்க லிங்க் கிளிக் கொடுத்துருக்கேன் புக் பை லிங்க் கிளிக் கொடுத்துருக்கேன் அதை கிளிக் பண்ணி அப்படி புக்கை வாங்கிக்கோங்க மறந்துடாங்க. 150 அவுட் ஆஃப் 150 டார்கெட்டை விட்டுறக்கூடாது சரியா. அது போக இங்கிலீஷ் புக்கு போக ஜென்ரல் ஸ்டடிஸ் புக் இருக்குது தேவைப்படுறவங்க புக் க்ரீன் ஃபோல்டர் இருக்கும் அதை கிளிக் பண்ணி பாருங்கள் பார்த்து பிடிச்ச புக்கை வாங்கிக்கோ. எல்லா சப்ஜெக்ட் இருக்குது மேத்ஸ் தமிழ் மீடியம் இங்கிலீஷ் மீடியம் ஹிஸ்ட்ரி பாலிட்டிக்ஸ் சயின்ஸ் எத்திக்ஸ் எல்லாமே இருக்குது தேவைப்படுறவங்க கிளிக் பண்ணி வாங்கிக்கோங்க ரிவ்யூ பார்த்து வாங்கிக்கோங்க. அது மட்டும் இல்லாமல் பிடிஎஃப் பண்ணல் இருக்குது தேவைப்படுறவங்க கிளிக் பண்ணி டவுன்லோட் பண்ணி யூஸ் பண்ணிக்கோங்க சரியா. ஏதாவது டவுட்னா மட்டும் இந்த மாதிரி வாட்ஸ்அப் பண்ணுங்கள் டவுட் உங்களுக்கு கிளியர் பண்ணி கொடுத்துருவாங்க சரியா. ஓகே பர்சனிஃபிகேஷன் பாருங்கள். ஸோ பர்சனிஃபிகேஷன் அப்படின்னது ஒரு பர்சனுக்கு கொடுக்க கேரக்டர்ஸ் வந்து நான் லிவிங் திங்ஸுக்கோ இல்லை வேற ஆச்சும் ஆர்கனைஸ்க்கு கொடுக்குறாங்கன்னா அது என்ன சொல்லுவாங்க பர்சனிஃபிகேஷன். பர்சனை தவிர்த்து வேறு யாருக்காச்சும் பர்சனுக்கு ஹேபிட்ஸை கொடுத்தாங்கன்னா பர்சனிஃபிகேஷன் சரியா. அங்கே பாருங்கள் மை லிட்டில் ஹார்ஸ் மஸ்ட் திங்க் திங்குன்னு என்னது ஹியூமன்ஸ் தான் திங்க் பண்ணுவாங்க ஹார்ஸ் திங்க் பண்ணுமா அப்போ ஹார்ஸுக்கு அந்த வார்த்தை யூஸ் பண்ணுறாங்க இல்லையா அப்போ கண்டிப்பாக இந்த இடத்துல திங் அப்படிங்க வார்த்தை வந்து பர்சனிஃபை பண்ணியிருக்காங்க. ஸோ ஆன்சர் உங்களுக்கு பர்சனிஃபிகேஷன் அப்படின்னு போட்டுக்கலாம். ரொம்ப சிம்பிள் என்ன கஷ்டம் யோசிச்சு பாருங்கள். ஸோ விசித்திரமானு சொல்லுவாங்க இல்லையா இது அந்த இடத்துல வந்து இந்த விசித்திரமான ஆளுகள் இருக்காங்க போல ஏதோ நடக்குது போலன்னு அந்த ஹார்ஸ் திங்க் பண்ணும் தான் பட் திங்குங்கிற வார்த்தை வந்து பர்சன்ஸ் பண்ணக்கூடிய ஹேபிட். ஸோ திங்குங்கிறது பர்சனிஃபிகேஷன். செகண்ட் பாருங்கள் ஹி கிவ்ஸ் இஸ் ஹார்னஸ் பெல்ஸ் ஏ ஷே கொடுக்குறாங்க சரியா. ஸோ ஹார்னஸ் தெரியும் இல்லையா உங்களுக்கு அந்த ஸ்டாப்னு சொல்லுவாங்களே சேனம் சொல்லுவாங்க இல்லையா அந்த இழுப்புங்க இல்லையா ஸ்பீடாக இழுப்பும் தெரியுமா அதான் ஸ்டாப்னு சொல்லி ஹார்னஸ் சொல்லக்கூடியது. ஸோ ஹி கிவ்ஸ் கொடுக்குது இந்த இடத்துல ஹீ என்ன தான் பர்சனிஃபிகேஷன்ஸ் தான் ஏன்னா அங்கே வந்து இட்டு கொடுக்கணும் சரியா. பட் ஹீங்கிறது பர்சனுக்கு கொடுக்குற ஒரு வார்த்தை. ஸோ கண்டிப்பாக அங்கே பர்சன் இருக்கு பர்சன் இருக்குது. சேம் டைம் கிவ்ஸ் யார் கொடுப்பாங்க பர்சன்ஸ்னா கொடுப்பாங்க கொடுக்கல் வாங்கல். ஸோ கிவ்ஸும் உங்களால் தான் பர்சனிஃபிகேஷன்ஸ் தான் எதை கொடுக்குது ஹிஸ் ஹார்னஸ் பெல்ஸ் ஏ ஷே கொடுங்க. ஸோ மொத்தமாக லைன்ஸ் என்னது அவங்களுக்கு வந்து பர்சனிஃபை ஆகுது அதனால பர்சனிஃபிகேஷன் சொல்லி நீங்கள் ஃபிகரா ஸ்விட்ச் போட்டுக்கலாம். அடுத்த பாருங்கள் டு ஆஸ்க் இஃப் தேர் இஸ் சம் மிஸ்டேக் எதுக்கு ஷேக் பண்ணுதுன்னா கேட்குறதுக்கு என்ன கேட்குறதுக்கு ஏதாச்சும் மிஸ்டேக் நடந்துட்டு இருக்கா எனக்கு வந்து புரியல ஏன் நிற்கிறீங்க புரியல ஏதாவது மிஸ்டேக் நடந்திருக்கா இல்லை ஏதாச்சும் விசித்திரமான விஷயம் நடந்துட்டு இருக்கா அப்படின்னு கேட்குதான். ஸோ டு ஆஸ்க் ஸோ கேட்குமா குதிரை இண்டாட்டா ஓகே கேட்குது வச்சுக்கோம் பட் டு ஆஸ்க் அப்படிங்கிறது ஹியூமன் ஹேபிட்ஸ் இருக்கனால இந்த இடத்துல இந்த லைனில் டு ஆஸ்க் அப்படிங்கிறதும் என்னதான் உங்களுக்கு வந்து பர்சனிஃபிகேஷன்ஸ் தான். இந்த லைன் வந்து அடுத்தது லைன்ஸ் தாங்க பார்த்தவங்க தெரியும் பாருங்கள்
ஹீ கியூஸ்னா இருக்கா, ஹி கியூஸ் இங்கே ஆரம்பிச்சு முடியுதா, அடுத்தடுத்துதான். ஸோ இந்த டூ ஆஸ்க் எடுத்துக்கலாம், அப்புறம் கியூஸ் ஹி வந்து நம்ம நீ வந்து பர்சனிஃபிகேஷன்லாம் எடுத்து போட்டுக்கலாம். ரொம்ப சிம்பிள் தான் சரியா, ஒரு பார்த்தவங்க புரியும், அதுக்கப்புறம் மறக்காது சரியா. அடுத்த பாருங்க, ஸோ அடுத்த வந்து வித்தியாசமான ஃபிகர் ஆஃப் ஸ்பீச். நம்ம ஆல்ரெடி பார்ட் ஒன் பார்ட் டூ பார்ட் த்ரீ டிஸ்கஸ் பண்ணலை. ஸோ இது புது புக்கில் வந்திருக்க ஒரு விஷயம், நிறையா விஷயங்கள் புது புக்கில் புதுசாக இருக்குது. ஸோ ஒன் பை ஒன் கற்றுக்கிட்டு தான் உங்கள் கிளாஸஸ் கொடுத்துட்ருக்கோம். ஏன்னா புது புக் வந்து யாருக்குமே புதுசு, எல்லாத்தையும் புதுசு தான், ஓப்பனாக எல்லாத்தையும் புதுசு தான். பட் அந்த புதுசையும் கரெக்டாக மேனேஜ் பண்ணி கரெக்டாக எல்லாமே 100% கொண்டு போய் சேகன்னு சொல்லி தான் நான் கிளாஸஸ் கொடுத்துட்ருக்கேன். ஒவ்வொன்றுமே இன்ச் பை இன்ச் நான் ப்ரிப்பேர் பண்ணால் கிளாஸஸ் கொடுத்துட்ருக்கேன், மிஸ் ஆகவே செய்யாது. சப்போஸ் ஏதாச்சும் ஒரு ஃபிகர் மிஸ் ஆகிட்டும் வச்சுக்கோம், ஏன்னா ஹியூமன்ஸ் தானே, மேட்ச் மிஸ் ஆகாது. ஜென்ரலாக உங்களுக்கு சிலபஸ் கொடுத்துருக்காங்க இல்லையா, சிலபஸில் கொடுத்த ஃபிகர்ஸ் வச்சு கொடுத்துருவோம். அதை தாண்டி சில ஃபிகர்ஸ் இருக்குது, அது யாருமே தெரியாது, டீம் மிஸ்காரங்களும் தெரியாது, யாருமே தெரியாது. பட் இருந்தாலும் அது கேட்டக்கூடாதுன்னு சொல்லி அதையும் கொடுத்துட்டு இருக்கேன். சப்போஸ் நான் இப்போ இது புதுசாக இருக்கா, இது டிஸ்கஸ் பண்ணி கொடுத்துறேன், இதே போயத்தில் வேற ஏதாச்சும் ஒரு ஃபிகர்ஸ் வச்சு வார்த்தை கொடுத்துனாங்கன்னா, நீங்கள் ஏ பி சி நான் சொன்னது ஒழுங்காக படிச்சுனீங்கன்னா, சப்போஸ் புதுசாக டிங்கிறது புதுசாக ஒரு ஸ்பீச் கொடுத்தா வச்சுக்கோம், எதுனே தெரியாது வச்சுக்குவோம் சரியா. இந்த மூணு விஷயங்கள் இருக்கு இல்லையா, மூணு படிச்சிருப்பீங்க இல்லையா, இந்த மூணு ஃபிகர் ஆஃப் ஸ்பீச் வந்து இந்த லைன்ஸை வந்து தான் பார்க்கணும், கொடுத்துருக்க லைன்ஸில் ஆக்ட் ஆகுதா அப்ளை ஆதான் பார்க்கணும். சப்போஸ் ஆகலையா, கண்ணை மட்டும் டியே போட்டுருங்க, அவ்வளோ சிம்பிள் புரிஞ்சா. கண்டிப்பாக சிலபஸை கூட தான் கேட்பாங்க, சிலபஸ் வெளியே போகாது. சப்போஸ் வெளியே போனாலும் நான் கிளாஸஸ் கொடுத்துட்றேன், அப்படியே கிளாஸஸில் தாண்டி நம்ம கொடுத்த பாயிண்ட்ஸை தாண்டி, அதாவது ஃபிகர் ஆஃப் ஸ்பீச் எஸ்ட்ராவே நிறையா இருக்குது, நம்ம சமைச்சது கிடையாது. பட் பிஏ எம்ஏ போன நிறைய விஷயங்கள் இருக்குது, அதுலேருந்து கொஸ்டின்ஸ் கேட்க வந்தாங்கன்னா எதாவது ஒன்று தான் கேட்பாங்க, அது உங்களுக்கு எஸ்ட்ரா வருன்னு தோணுச்சுன்னா அந்த மூணு பாயிண்ட்டை பாருங்கள், அதில் சாய்ஸ் வரலையா விட்டுருங்க, டிஏ போட்டு போயிட்டே இருங்க, பிரச்சனையே கிடையாது சரியா. ஓகே, இங்கே பார்க்க போகிறது அல்கோரி அப்புறம் சிம்பாலிசம் அப்படின்னு ரெண்டு விஷயம் இருக்குது. ஸோ இந்த போயம் பொறுத்தவரை ஃபுல்லாக இந்த லைன்ஸ் இருக்கு இல்லையா, போய லைன்ஸ் இருக்கு இல்லையா, ஃபுல்லாகவே உங்களுக்கு எதாவது மென்ஷன் பண்ணுவாங்க அப்படின்னா அல்கரி அப்படின்னு சொல்லுவாங்க சரியா. ஸோ ஃபஸ்ட்டு லைன்ஸை பார்க்குறதுக்கு முன்னாடி அல்கர்னா என்ன, சிம்பல்ஸ் என்ன அப்படின்னு தெரிஞ்சுக்கணும் சரியா. ஸோ அல்கரின்னு சொல்லும் போதும் சரி, சிம்பல்ஸ் சொல்லும் சரி, என்ன சேம் கான்செப்ட் தான் சரியா. ஒரு இன்டைரக்டாக கொடுத்துருக்க விஷயத்தை வெளிப்படையாக பேசுவாங்க பார்த்தீங்களா, இன்டைரக்டாக இருக்கும் பட் அந்த ஒரு வார்த்தைக்கான அர்த்தங்கள் நிறையா இருக்கும். ஸோ அது இன்டைரக்டாக இருக்கும், எக்ஸாம் நோட்ஸ் எடுக்கணும் இல்லையா, என்ன பண்ணுவோம், ஒரு வார்த்தை எழுதுவோம், அதுலேருந்து டெவலப் பண்ணி கொண்டு போயிட்டே இருப்போம் இல்லையா, அந்த மாதிரி விஷயம் சரி. ஒரு விஷயம் வார்த்தை ஒன்று தான் இருக்கும், அதுலேருந்து டெவலப் பண்ணி நிறைய விஷயங்கள் சொல்ல முடியுது, இன்டைரக்ட் நிறைய சொல்ல முடியுது அப்படின்னா என்னன்னு சொல்லுவாங்க, அல்கரி அண்ட் சிம்பல்ஸ்ன்னு சொல்லுவாங்க. பட் அல்கர்னா என்ன பண்ணால், ஹிடன் மீனிங்கை ரிவீல் பண்ணுவாங்க இல்லையா, ஒரு மறைஞ்சிருக்க மீனிங்கை மட்டும் அவங்க ரிவீல் பண்ணுறாங்கன்னா அது அல்கரின்னு சொல்லுவோம். அதே நேரத்தில் சிம்பாலிசம் சொல்லும்போது சிம்பல்ஸ் டு சிக்னிஃபை ஐடியாஸ் அண்ட் குவாலிட்டி, ஒரு பர்டிகுலர் ஐடியாவையும் பர்டிகுலர் குவாலிட்டிஸையும் நீங்கள் ரிவீல் பண்ணுறீங்க, ஒரு சிம்பல் சிம்பிளிஃபிகேஷன் பண்ணி கொடுக்குறீங்க, வெளிப்படைய சொல்கிறீங்கன்னா அது என்னன்னு சொல்லுவாங்க, சிம்பாலிசம் சொல்லுவாங்க. அல்கரி பிரச்சனை இல்லை, ஈஸியாக நீங்கள் போட்டுடலாம், ஒரு ஹிடன் மினியை கொண்டு வர போகிறோம் அவ்வளோ விஷயம் சரியா. பட் சிம்பாலிசம் வச்சாலும் பாருங்களா, ரெயின்போன் இருக்குது, என்ன அர்த்தம், ஒரு நம்பிக்கை ஹோப் அண்ட் ப்ராமிஸை கொடுக்குது. நம்ம ரெட் ரோஸும் கொடுக்குறோம், ரெட் ரோஸ் சொன்னீங்கன்னா லவ்வை குறிக்கும், ரொமான்ஸை குறிக்கும். அப்போ இன்டைரக்டாக ஐடியாஸையும் குவாலிட்டிஸையும் கொண்டு வருது பார்த்தீங்களா, அது என்னன்னு சொல்லுவாங்க, சிம்பாலிசம் சொல்லுவாங்க. இது வந்து ஃபிகர் ஆஃப் ஸ்பீச் பார்ட் ஒன் பார்ட் டூ பார்த்து கிடையாது, புது புக்கில் புதுசாக ஒளிஞ்சிருக்கு, அதை கண்டுபிடிச்சி கொடுத்துருக்கேன், ஃபாலோ பண்ணுங்க, ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ண மாட்டேன் நிறைய வீடியோஸ் கொண்டு வர முடியும், ஸோ ஃபாலோ பண்ணிக்கோங்க சரியா. அடுத்து பாருங்க, ஃபோர் லீஃப் ஃப்ளவர்னு இருக்குது பார்த்தீங்களா, இது குட் லக், ஏன்னா ஃபோர் லீஃப் ஃப்ளவர் ரொம்ப ரேர் பீஸு, ஆனால் கிடச்சினா லக் இருக்குன்னு அர்த்தம். ஸோ குட் லக்கை வந்து இது மென்ஷன் பண்ணுது, குவாலிட்டி கொடுக்குது. ஸோ அது வந்து உங்களுக்கு வந்து சிம்பாலிசம் சொல்லிக்கலாம். அப்புறம் வெட்டிங் ரிங் மொட்டையை கொடுக்குறோம், ஸோ வெட்டிங் என்ன அர்த்தம், அது ஒரு கமிட்மெண்ட், ஸோ நீங்களும் உங்கள் பேரண்ட்ஸ் சேர்ந்துக்கிட்டீங்க, கமிட்மெண்ட் அது மேட்ரிமோனி. ஸோ இன்டைரக்டாக அந்த குவாலிட்டிஸையும் ஐடியாஸும் மென்ஷன் கொடுக்கு பார்த்தீங்களா, அதனால் இந்த நாலுமே எக்ஸாம்பிள்ஸ் கொடுத்துருந்தேன், சிம்பாலிசத்துக்கான எக்ஸாம்பிள்ஸ் பார்த்துக்கோங்க சரியா. அல்கர் என்ன, சிம்பிள், ஒரு மீனிங்கை வந்து ஒளிஞ்சிருக்கும், அது வெளிப்படையாக கொண்டு வரது பாருங்க. பட் ஐ ஹாவ், இதை வந்து உங்களுக்கு என்னது, அல்கரி எக்ஸாம்பிள் சரியா. ஸோ பட் ஐ ஹாவ் ப்ராமிசஸ் டு கீப் அண்ட் மைல்ஸ் டு கோ பிஃபோர் ஐ ஸ்லீப். இந்த இடத்துல ப்ராமிஸ்ன்னு சொல்ல என்னதை குறிக்க அப்படின்னா, லைஃப்பில் நீங்கள் எடுக்க வேண்டிய எடுத்துக்கிட்ட வேண்டிய ரெஸ்பான்சிபிலிட்டியை குறிக்குது. ஸோ இன்டைரக்டாக ஒரு ஹிடன் மீனிங் கொண்டு வரும், ப்ராமிஸ்னா இன்டைரக்டாக ஒரு பர்டிகுலர் மீனிங்கை கொண்டு வருது இல்லையா, அதானது அல்கரி. அடுத்து பாருங்கள், ஸ்லீப் இருக்கு இல்லையா, ஆல்ரெடி பார்த்தோம் இல்லையா, டெத்தை குறிக்குது. ஸோ கண்டிப்பாக இந்த ஸ்லீப்புங்கிறது என்ன தான் வந்து ஒரு அல்கரிலையும் எடுத்துக்கலாம் சரி. இந்த லைன்ஸ் வந்து அல்கரி, இந்த லைன்ஸ் மட்டும் இல்லை, இந்த பாயிண்ட் ஃபுல்லாக என்ன தான் அல்கரி தான், அது மட்டுமே இல்லை, சிம்பாலிசம் வந்து இந்த லைன்ஸ் இல்லை. பட் அல்கரி பார்த்தனால இதுக்கும் இதுக்கும் சேம் கான்செப்ட் தானே, ஏதோ இன்டாடும் விஷயம் சொல்ல தானே இருக்கீங்க, அதனால் ரெண்டுமே சேர்த்து பார்த்துங்க, எக்ஸாம்ஸ் பார்த்துக்கும் மறக்காது, நீட்டாக மார்க்கி வைங்க. திரும்பி சொல்கிறேன், ஃபிகர் ஆஃப் ஸ்பீச் வந்து புதுசு புதுசாக போயிட்டு வருது சரி, அதனால் எல்லா ஃபிகர் ஆஃப் ஸ்பீச்சையும் பார்த்துருங்க, அப்போ தான் ஸ்கிப் ஆகாது மிஸ் ஆகாது, பார்த்து படிச்சுக்கணும் சரியா. ஓகே, அடுத்து பாருங்கள், நெக்ஸ்ட் வந்து இமேஜரி, இது பார்த்தது தான். ஸோ இமேஜ் என்ன அர்த்தம், ஒரு லைன்ஸ் பார்க்குறீங்கன்னா அப்படியே அந்த லைன்ஸ் ரீட் பண்ணும்போது கற்பனை உலகத்துக்கு போயிடுறது சரியா. இப்போ நான் பிரியாணி சாப்பிடக்கூடாதுன்னு சொல்கிறேன், பிரியாணி சாப்பிட போகிறேன் அப்படின்னு சொன்ன உடனே என்ன பண்ணுவீங்க, பிரியாணி நம்ம சாப்பிட்டா எப்படி இருக்கும், அப்படி டேஸ்ட்
இப்படி இருக்க முடியாது நினைப்பீங்க இல்லையா, ஒரு பீஸை கடிச்சு அந்த வெங்காயம் உள்ளி கூட்டை எடுத்து சாப்பிடும்போது ஒரு வேற லெவல், ஒரு முடிச்சு ஒரு டேஸ்ட், இந்த ஜூஸ் குடிச்சு ஒரு பக்காவோட ஏதோ ஏதோ பண்றீங்க இல்லையா, சாப்பிட்றீங்க இல்லையா, ஃபீல் ஆகுதோ இல்லையா, அந்த மாதிரி ஃபீல் வந்துச்சுன்னா என்னன்னு சொல்லுவாங்க, இமேஜரி அப்படின்னு சொல்லுவாங்க. சரியா பாருங்க, பிட்வீன் த வுட்ஸ் அண்ட் ஃப்ரோசன் லேக் சொல்லுமா, இந்த லைனை பார்த்த உடனே ஆட்டோமேட்டிக்காக ஒரு வுட் இருக்க மாதிரியும் ஒரு ஃப்ரோசன் லேக் இருக்க மாதிரி திங் வந்துச்சா வரலையா, பண்ணி வந்திருக்கும். ஸோ அது என்னது, இமேஜரி. அட் த டார்க்கஸ்ட் ஈவினிங் சொல்கிறோம். ஸோ இந்த வார்த்தையை பார்த்த உடனே எப்படி இருக்கும், ஈவினிங் கருகருன்னு இருக்குமோ இல்லை அப்படி இருக்குமோ அப்படி யோசிக்கிங்க இல்லையா, யோசிக்க வைக்கிறது லைன் அதானது இமேஜரி. த ஒன்லி அதர் சவுண்ட்ஸ் த ஸ்வீப் ஆஃப் ஈசி வின் அண்ட் டவுனி ஃப்ளேக், அதாவது சவுண்ட் வெல் சவுண்ட் அடிக்குது இல்லையா, அதை தாண்டி மிச்சின சவுண்ட்ஸ் இருக்கான், ஸ்வீப் ஆஃப் ஈசி விண்டு நல்ல சாஃப்டான காத்தும், டவுனி ஃப்ளேக்னா ரொம்ப சாஃப்டாக ஓகேவா, பீஸ் பீஸாக அந்த நம்மளுக்கு அந்த பனி விழுது இல்லையா அது சவுண்டு எதுன்னு சொல்கிறாங்க. அப்போ என்ன அர்த்தம், அதை நீங்கள் பார்த்த உடனே கேட்ட உடனே அந்த சவுண்ட் உங்களுக்கு மைண்டில் வருது, இப்படி சவுண்ட் கேட்டிருக்குமோ அப்படி தாட் வருது இல்லையா, அப்போ அதுவும் நான் உங்களுக்கு இமேஜரி தான். அப்புறம் த வுட்ஸ் ஆர் லவ்லி டார்க் டீப்பு, ஸோ லவ்லினா அழகாக பாசமாக இருக்கும், லவ்லி எடுத்துக்கோங்க, டார்க்னு கருகருன்னு இருக்குது, டீப்னா ரொம்ப ஆழமாக இருக்கும் சொல்லுவாங்களே, இந்த டீப் தான் மெயின், டீப்னா ரொம்ப அழகாக இருக்குது, ஸோ டீப்னா அடர்த்தியாக ஸோ ரொம்ப ஆழமானு சொல்லுவோம் இல்லையா. ஸோ இந்த லைனை பார்த்த உடனே மைண்டுக்கு வருதா இல்லையா, இப்படி இருக்குமோன்னு யோசிக்கிங்க இல்லையா, அப்போ இமேஜின் பண்ணிங்க இல்லையா, அதானது இமேஜினிங் குறிக்கும். ஸோ இந்த போயத்தில் நாலு லைன்ஸ் இருக்குது, பார்த்து படிச்சுக்கோங்க சரியா. அடுத்து பார்ப்போம் லாஸ்ட்டாக ரைமிங் ஸ்கீம். ஸோ ரைமிங் ஸ்கீம் சொல்லும்போது நமக்கு ரைமிங் வேர்ட்ஸ் யூஸ் பண்ண வரக்கூடிய தான். இந்த போயம் பொறுத்தால ஃபஸ்ட்டு மூணு ஸ்டான்ஸ் ஆகும், ஏஏ பிஏ ஏஏ பிஏ ஏஏ பிஏ, லாஸ்ட்டு வந்து உங்களுக்கு நாலும் ஏ வரும், பார்த்து தெரிஞ்சுக்கணும் சரியா, பார்த்துருமா ஓகே. நோ தோ ஹியர் ஸ்னோ சரியா, ஸோ நோ தோ ஸ்னோ என்ன இருக்குது, ஏஏ பிஏ கரெக்டு தானா, அதெல்லாம் கொடுத்துப்போம் பார்த்துவோம். ஆமாம் ஏபிஏ கரெக்டு தான் சரியா, செக் பண்ணிக்கணும். அடுத்த க்யூர்னு இருக்கு, நியர் இயர், இதுக்கு ஏ போட்டால் இதுக்கு ஏ போடலாம், இது ஏ போடலாம், ஸோ சென்ட்ரல் லேக் இருக்கு இல்லையா மாற்றி போட்டலாம், ஸோ பி போட்டுக்கலாம் சரியா. அடுத்த ஷேக்கு மிஸ்டேக்கு ஃப்ளேக்கு சேம் வருதா, அப்போ ஏ ஏ இது ஏ போட்டு சி வித்தியாசமாக இருக்கலாம், பி போட்டுக்கலாம். இந்த டீப்பு கீப்பு ஸ்லீப்பு ஸ்லீப்பு எல்லாம் ஏ தான், ஸோ ஏஏ ஏ எல்லாம் சேமும் வருது, அப்போ ஏஏ ஏஏ போட்டால் முடிஞ்சு போச்சு. ஸோ அவ்வளோதான், ரொம்ப சிம்பிள் சரியா, போயத்திலோட ஃபிலாசி ரொம்ப சிம்பிள் தான், பட் பேசிக்காக தெரிஞ்சுக்கணும். பட் சிலபஸை மாற்றினால ஒரு சில போயத்தில் எக்ஸ்ட்ரா ஸ்பீச் வருது, அதனால் கொஞ்சம் எல்லா போயத்தும் நீங்கள் கிளாஸஸ் ஃபாலோ பண்ணுங்கள், விட்டுறாங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், அப்போ தான் உங்களுக்கு உடனே உடனே நோட்டிஃபிகேஷன் வந்து சேரும் சரியா. இந்த வரை பிடிச்சி நினைக்கிறேன், பிடிச்சினா லைக் பண்ணுங்கள், புக்கு தேவைப்படுத்த புக்கை வாங்கிக்கோங்க, பர்டிகுலர் இங்கிலீஷை வாங்கிக்கோங்க, ரொம்ப யூஸ்ஃபாக இருக்கும். இப்போ தான் ஷேர் பண்ணுங்கள், அடுத்த வேலை பார்க்கலாம். தேங்க்யூ ஸோ மச், டாடா பை, டேக் கேர்.